வீடியோல நம்ம வந்து ஒரு ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஹெல்த் கேர் இன் யூகே. நம்ம இந்தியாலேயோ மற்ற கண்ட்ரீஸ்லேயோ வந்து நமக்கு முடியாமல் போணுச்சுன்னா நம்ம கிளினிக் போவோம், டாக்டரை போய் பார்ப்போம். ஸோ ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கிலாண்டில் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக டெய்லி மெசேஜ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. பட் சேம் க்வெஸ்சன்ஸ் எப்பயோ வரப்போகிற நீங்கள், அடுத்த நவம்பர் வரப்போகிற நீங்கள், அடுத்த செப்டம்பர் வரப்போகிற நீங்களாம் வந்து இப்போ வந்து 8 மந்த்ஸ் முன்னாடி 9 மந்த்ஸ் முன்னாடி வீடு புக் பண்ணோம் ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ பிஃபோராக வந்துட்டு இவ்வளோ டீட்டெயிலாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கோங்க, இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து கென்சிங்டன் ரோட் சர்ஜரி. இதுதான் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஜிபி, அதாவது ஹாஸ்பிட்டல். சின்னதாக ஒரு கிளினிக் சைஸில் இருக்கும். இந்த ஜிபியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன், நான் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸும் இந்த பில்டிங்கும் வந்து பக்கத்து பக்கத்து பில்டிங், ஸோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஊர் கிளினிக் எல்லாத்துலேயும் வந்து மெடிக்கல் ஷாப்பும் இன்பில்ட்டாக இருக்கும் இல்லையா, இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம வந்து வெளியில் தான் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கணும். We open at 8:30, but we start queuing at 8:00. Okay. Just pop in and say, can I have a telephone call or a face-to-face, whichever you feel, and say you've had this. I'd have a telephone call. அதே மாதிரி கால்லையும் சரி, டைரக்டா வந்தும் சரி, நிறைய குவரிஸ் நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் அவங்க வந்து நல்லா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவாங்க. NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ். யூகே வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் என்எச்எஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமானது. லைக் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கடுத்து பிஆர்பி கார்டு வாங்குறது, மற்ற எல்லா ப்ரொசீஜர்ஸும் சேர்த்து ஜிபிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு முடியாமல் போகுதுன்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ மறக்காமல் யூகேக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்த விஷயம், இங்கே எல்லாமே வந்து ப்ரொசீஜர் படி தான் நடக்கும். எல்லா நாட்டிலையும் வந்துட்டு தப்பு செய்கிறதுக்கு தான் வந்து லஞ்சம் கொடுக்கணும், நம்ம நாட்டில் தான் வந்துட்டு நம்ம வேலையை நம்ம செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நடந்தாலும் கரெக்டாக ப்ரொசீஜர் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, எதுவுமே நம்ம வந்து இல்லீகலாக பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, ரொம்ப முடியலன்னா கூட நம்ம எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி டிலே பண்ணுவாங்க. ஸோ வந்த உடனே மறக்காமல் ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு. எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சில லிங்க்லாம் இருக்கும், அந்த லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் புதுசாக யூகே வரீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸாக உள்ளதுன்னா உங்களுக்கு முடியாமல் போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவோம், நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு பில்லை பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு பாதி முடியாமல் போயிடும். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த நாடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட டிசீஸ் வந்தாலும் அது வந்து ஃப்ரீயாக பார்த்து கொடுப்பாங்க. ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறது, ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், இன்னொன்று வந்து எஜுகேஷன். அந்த ரெண்டுமே வந்து இங்கே ஃப்ரீ, அது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ். இது மட்டும் இல்லாமல் பல வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து ஹெல்த்து வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாடு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, பெரிய டிசீஸ் அதாவது கேன்சர் மாதிரியான டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் அதுவே ஃபீவர் அது மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபீவர் இருக்குது, ரொம்ப நமக்கு முடியல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாலும்
அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு கிடைக்கும், ஒரு 5 டேஸ் கழிச்சு கிடைக்கும், அது மாதிரி டிலே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அதுவுமே ஃப்ரீ தான். ஆனால் வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு அடுத்த 1 வீக் ஆகும். ஸோ மொத்தத்தில் 20 டேஸ் 25 டேஸ் ஆகிறப்போ நமக்கு ரொம்ப ஃபெட்டப்பே ஆயிரும், அதுக்குள்ளே நமக்கு சரியே ஆயிரும். அதே மாதிரி ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இங்கே எந்த ஒரு டேப்லெட்டுமே வாங்க முடியாது. இந்தியாவில் காசு கொடுத்தா மெடிக்கல் ஷாப்பில் என்ன மாத்திரை வேணால் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கலாம். மெடிக்கல் ஷாப்பே வந்து டாக்டர் மாதிரி வந்து எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா மாத்திரை மருந்துமே கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் இந்தியாவிலேருந்து நீங்கள் வரீங்க, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேசிக் டேப்லெட்ஸ், டானிக்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது வந்து பெட்டர். தலைவலி மாத்திரை, ஃபீவர் டேப்லெட், அது மாதிரி என்னென்ன இருக்கோ உங்களுக்கு பேசிக்காக தேவையான எல்லாமே வந்து ஐ ட்ராப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் வந்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்க்கு வந்து 108 கால் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே வந்துட்டு 911. நமக்கு திடீர்னு ரொம்ப முடியல அப்படின்னாலும் 108 நம்ம கால் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, திடீர்னு ஹை ஃபீவராக இருக்குது, நம்மளை பார்த்துக்கவே யாரும் இல்லை அப்படின்னா 911 வந்து கால் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. நம்ம நியர்பை எங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ஹாஸ்பிட்டல் அழைச்சி போய் விடுவாங்க, அவங்களே ஃபஸ்ட் எய்டும் பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். இதுதான் வந்து இந்த நாட்டோடைய ஹெல்த் கேர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே ஊர்லேயே இருக்கீங்கன்னா ப்ராபப்ளி எல்லாருக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுனில். பியூட்டிஃபுல் எல்சன் அவென்யூ, இந்த ஏரியாவை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோவென்ட்ரியில் ரொம்ப சேஃபான பிளேசஸில் வந்து எல்சன் அவென்யூ வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவென்ட்ரி CV5 இருக்க டென்டல் கிளினிக். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக பார்ப்பாங்க, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹெல்த் கேர் சர்வீஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேணாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், ஒரு நாள் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரமணா படத்தில் வர மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்து அது கூட டேக்ஸும் நிறைய இருக்கும். ஸோ ஃபைனலாக பில் வந்து 3000+ pounds வந்திருக்கு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ப முடியாத அளவுக்கு செலவு வரும். இந்த நாட்டை பற்றின ஹெல்த் கேர் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா புது கான்செப்ட்ஸோடு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுனில் டைரிஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் டைரெக்டாக எனக்கு DM பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வேலிடான க்வெஸ்சனாக மட்டும் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.